வணக்கம் நண்பர்களே தமிழன் யூடியூப் டிப்ஸ்ல இன்னைக்கு வந்து வர்க் ஃப்ரம் ஹோம் ஸ்கேம் அப்படிங்கறத பார்க்க போறோம் அதுவும் யூடியூப்லயே நிறைய மேக் மணி ஆன்லைன் வர்க் ஃப்ரம் ஹோம் பார்ட் டைம் ஜாப்ஸ் அப்படிங்கற மாதிரி நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கேன் பட் அதுல most of the videos வந்து ஸ்கேம் வீடியோஸா இருக்கு அதாவது நீங்க அந்த மாதிரி சைட்ல எல்லாம் போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்காது அல்லது நீங்க பணம் கட்டற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும் நீங்க பணம் கட்டனீங்கன்னா அது எந்த அளவுக்கு நம்பகத்தன்மை உள்ளது அப்படினு பாத்தீங்கன்னா அதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான் இருக்கு ஏன் அப்படினு கேட்டிங்கனா எந்த ஒரு பணம் கட்டற விஷயத்திலயும் அந்த நம்பகத்தன்மை அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் But work from home அப்படிங்கற விஷயத்துக்கு உண்மையிலேயே இருக்குதா அப்படினு கேட்டிங்கனா சில வெப்சைட்கள் இருக்கு உதாரணத்துக்கு Freelancer.com அப்படிங்கிறது அதோட லிங்க் இங்க போடுறேன் பாருங்க அதாவது Freelancer.comல நானும் அஃபிலியேட்ல நிறைய பண்ணி இருக்கேன் முன்னாடி இப்ப பண்ணல பட் ஆனா அதுல வந்து நீங்க டேட்டா என்ட்ரி ஜாபோ கண்டென்ட் ரைட்டிங் வெப்சைட் டிசைனிங் part of the blog writing அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து அதுல இருக்கு even HTML coding write பண்றது அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து அதுல நீங்க பண்ண முடியும் அந்த ஒரு freelancer.comல மட்டுமே நீங்க வந்து even நீங்க ஆயிரக்கணக்குல இல்ல லட்சக்கணக்குல கூட earn பண்ண முடியும் அந்த மாதிரி ஒரு சில வெப்சைட்ஸ் வந்து real அதாவது legitimate-ஆ work பண்றாங்க அப்படிங்கலாம் ஆனால் இப்போது நிறைய வெப்சைட்ஸ் நிறைய ஆப்ஸ் மொபைல் ஆப்ஸ் இதெல்லாம் வந்து ஸ்கேமா வந்து வர்க் பண்றாங்க அது என்னைக்கு போகும்னே தெரியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஒரு தமிழ்லயே ஒரு சில ஆன்லைன் டிவிஸ் வந்திருக்கு நான் பேர் சொல்ல விரும்பல அத பத்தி மக்கள் வந்து நிறைய போட்டுட்டு இருக்காங்க நிறைய யூடியூப்ஸோ நான் பார்க்கறேன் பட் அது வந்து ஒரு MLM சிஸ்டம் தான் அது அதுல வந்து நீங்க ஏதோ 500 600 கொடுத்து ஜாயின் பண்ணீங்க அப்படினா அவங்களுக்கு நீங்க 6 பேரை ஜாயின் பண்ண வைக்கறோம் அந்த 6 பேரை ஜாயின் பண்ண வைக்கணும் அந்த மாதிரி ஒரு மாதிரி அந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங் மாதிரி போயிட்டு இருக்கு பட் அதுல வந்து நீங்க பணம் earn பண்ண முடியுமா அப்படினு கேட்டினா ஷார்ட் டர்ம்ல நடக்கலாம் நடக்காதுன்னு நான் சொல்லல பட் லாங் டர்ம்ல பாக்கும்போது உங்களுக்கு கீழ வந்து ஒரு 100 பேர் இருக்காங்க 200 பேர் இருக்காங்க அப்படினா அந்த 200 பேர் ஏமாந்தாங்க அப்படினா அது உங்களை எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படிங்கறத பாருங்க ஜெனரலாவே வர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிறது வந்து நிறைய வழிகள் இருக்குது நான் சொல்ற மாதிரி freelancer.comல வர்க் பண்ணலாம் அந்த மாதிரி வெப்சைட்ஸ் வந்து நீங்க பாருங்க அதுல ஜெனுயினிட்டி தேடி பாருங்க ஏனா ஸ்கேம் லிஸ்ட்ல அந்த சைட் இருக்குதா அப்படிங்கறது கொஞ்சம் பாத்துக்கோங்க தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய வந்து வர்க் ஃப்ரம் ஹோம் ஸ்கேம் நடக்குது வர்க் ஃப்ரம் ஹோம் ஸ்கேம் வந்து நடந்துட்டு இருக்கு ஈவன் நிறைய கோர்ட் கேஸ்லாம் கூட நடக்குது ஆனா கோர்ட் கேஸ் நடக்கிற கம்பெனிகள் கூட ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டு திருப்பி அத வர்க்க பண்றதா கேள்விப்பட்டேனா சோ இதுல வந்து நம்ம மிக ஜாக்கிரதை அதாவது பணம் கட்டி வேலை செய்கிற ஒரு விஷயத்தை அவாய்ட் பண்றது பெட்டர் இப்போ நீங்க freelancer.comல வந்து உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனே இல்ல நீங்க வந்து என்ன வேலை செய்றீங்களோ அந்த வேலைக்கான ஒரு ஊதியம் நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு அத நீங்க போய் அந்த சைட் பாருங்க அந்த லெஜிட்டிமேட் group அப்படிங்கறதால சொல்றேன் அதுல வந்து நான் அஃபிலியேட் புரோகிராம் முன்னாடி இருந்தது இப்ப இல்ல நான் திருப்பி அந்த அஃபிலியேட் புரோகிராம் கொண்டுறதா இருக்காங்க நம்ம அத வச்சு கூட அத வந்து நம்ம ப்ரோமோட் பண்ணலாம் ஏன்னா அதற்கு கீழ உங்களுக்கு கீழ யாரோ வர்க் பண்ணாங்கன்னா அதுல ஒரு 20 to 30% இன்கம் வந்து உங்களுக்கு வரும் அப்படிங்கற மாதிரி இருக்கு இந்த மாதிரி அந்த work from home ஸ்கேம்ல வந்து எந்த மாதிரி விஷயங்கள் பண்றாங்க அப்படினா உங்கள நிறைய பேர்ல பண்ணிட்டு lakhs and lakhs பெறீங்க ஒருத்தர் 600 ரூபாய் கட்டறாரு 10 பேர் 600 ரூபாய் கட்டனா 6000 ரூபாய் 100 பேர் கட்டனா 60000 1000 பேர் கட்டனா 6 லட்சம் 1 லட்சம் பேர் கட்டனா என்ன ஆகும் பாருங்க 6 கோடி 60 கோடி போயிட்டே இருக்கும் சோ அந்த நேரத்துல ஸ்கேம் பண்ணிட்டு அவங்க எஸ்கேப் ஆனாங்கன்னா யாராலயும் பிடிக்க முடியாது நம்ம கொடுத்ததுக்கு அப்புறம் நமக்கு கீழ சேக்கறவங்களோட பாதிப்புகளை நம்ம கணக்கிலே அடக்க முடியாது அதனால MLM based பிசினஸ்ல சேருவதற்கு முன் 1008 முறை யோசியுங்கள் ஏனா அந்த வர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு நம்பகத்தன்மை உள்ளதுங்கிறது நீங்க ஒரு தடவை 100 தடவை பண்ணனும் அதுவும் பணம் கட்டி வேலை செய்யணும் அப்படிங்கற அவசியம் கிடையாது அப்படிங்கிறது நிறைய மக்கள் இப்போ இந்த ஆன்லைன் கேம்ஸ் அப்படிங்கிற ஒரு இதில், ஏன்னா யூடியூப்லேயே கூட அந்த ஆட்ஸ் எல்லாம் வருது. பட் அது எப்படி பண்ணுறாங்க, விராட் கோலி அண்டு தமன்னாலாம் நடித்த ஒரு எம்பிஎல்னு ஒரு ஆப் இருக்குது. அதில் மக்கள் ஏகப்பட்ட பேர் பணத்தை இழந்து அவர்கள் தங்களை கொடுமையான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது வந்து உண்மையாகத்தான் இருக்கிறது. அது மாதிரி நிறைய கேஸஸ் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்துட்டோம். 6-7 கேஸ் இந்த 2-3 மாதத்தில் பார்த்துருக்கேன். ஸோ அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுங்கள். காவல்துறையில் இருந்த 2 பேரே வந்து இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியும் இருக்குது. அதனால் ஆன்லைன் கேம்ஸும் அவாய்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு எந்த மாதிரி வீடியோ வந்தாலும் 1 தடவைக்கு 2 தடவை அதை செக் பண்ணுங்கள். சேருவதற்கு முன்னால் அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா அதில் என்ன மாதிரி சொல்கிறாங்கங்கிறத கேளுங்க. அதை பற்றி ஸ்கேம் வந்து கூகுளில் போய் தேடி பாருங்கள், அந்த சைட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. அதுமாதிரி ஆன்லைன், அதுவும் வருஷத்தில் வந்து 3 வருஷத்துக்கு ஒரு தடவை உங்களை டூர் கூப்பிட்டு போகிறோம், 5 வருஷத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு 3 லட்ச ரூபா கொடுக்குறோம், 10 வருஷத்துக்கு 6 லட்ச ரூபா கொடுக்குறோம், 15 வருஷத்துக்கு 15 லட்ச ரூபா கொடுக்குறோம், 18 வருஷத்தில் 24 லட்ச ரூபா கொடுக்குறோம்லாம் ஸ்கேம். அதை பரலாம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக பண்ண முடியாது அப்படின்னு. நீங்கள் ஒருத்தர் 2 பேர் கொடுப்பீங்க, ஆயிரக்கணக்கான பேருக்கு எப்படி கொடுப்பீங்க? பட் இந்த ஸ்கேமை வந்து எப்படி, அதாவது அவர்கள் உங்கள் ஆசையை தூண்டுகிறார்கள். சதுரங்க வேட்டை மாதிரி தான் அது, உங்கள் ஆசையை தூண்டி அதிலிருந்து பணம் சம்பாதிக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதாவது இதை பற்றி யார் என்ன சொன்னாலும் சரி, ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஸ்கேம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு மாதிரி தான் போயிட்டுருக்கு. நிறைய பேர் அது மாதிரி ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க உலகத்தை அப்படின்னு சொல்லிட்டு. என்னுடைய அனுபவம்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 90களில் ஒரு கம்பெனியில் அது மாதிரி தான் MLMல சேர்ந்து ஏகப்பட்ட பணம் வந்து போச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நம்ம அவாய்ட் பண்ணுறதும் பெட்டர் அப்படிங்கிறது தான். நான் ஒரு நண்பர்கிட்ட போய் இது மாதிரி MLMல ஜாயின் பண்ணியிருக்கேன், நம்ம சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த நண்பர் வந்து முகத்தில் அடித்தார் ஒரு வார்த்தை சொன்னார். நிறைய பேர் என்னோடய நண்பர்கள் ஜாயின் பண்ணாங்க, அது வேறு விஷயம். அவர் சொன்ன வார்த்தை இன்றைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்குது. அதாவது நீங்கள் நீங்கள் நல்ல நண்பராக இருக்கீங்க, உங்களுக்காக நான் சேருவது வந்து நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் சேருவதற்கு முன் நீங்கள் யோசிச்சிருக்கணும். எங்கிட்டலாம் நீங்கள் கேட்கல, சேர்ந்ததுக்கப்புறம் இப்போ கேட்குறீங்க. MLMங்கிற விஷயத்தை தவிர நீங்கள் வேறு எது வேணால் பேசுங்க, வேறு என்ன வேணால் கேளுங்க. ஒரு நீங்கள் 50,000 பணம் கேட்டால் கூட நான் கொடுத்துட்றேன், பட் அது மாதிரி என்ன சேர சொல்லாதீர்கள் அப்படின்னு சொன்னார். அடுத்த ஒரு 3-4 மாதங்களில் அந்த கம்பெனி வந்து டிவிலெலாம் ஒரு பெரிய நியூஸ் வந்து கலையபுரமாச்சு. ஸோ நம்ம ஏன் சேர்ந்தோம் அப்படின்னு சொல்லி அப்போது நான் வருத்தப்பட்டேன். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இப்பொழுதும் நடக்கிறது அப்படிங்கிறச்ச ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அதனால் வந்து ஆன்லைன் ஸ்கேம் அப்படிங்கிறத வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். யாராவது ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நிறைய யோசிங்க, அதோட லெஜிட்டிமேட் தன்மைகளை பாருங்கள், அதோட நம்பகத்தன்மை அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, நண்பர்கள் சொல்கிறார்களே அப்படின்னு சொல்லி ஜாயின் பண்ணிடாதீங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயத்தில் நம்ம ஜாயின் பண்ணுறது ஈஸி. நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் ஒரு 5000-10000 லாஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத விட, உங்களுடைய நண்பர்களையும் நீங்கள் அதில் ஜாயின் பண்ண வச்சு அவங்களையும் லாஸ் பண்ண வச்சிங்கன்னா உங்கள் மீதான நம்பகத்தன்மை கேள்விக்குறியாகும். அதாவது நீங்கள் வந்து உங்களோட நம்பகத்தன்மையை விற்கிறீங்க. இதில் வந்து அந்த கம்பெனியோட நம்பகத்தன்மை இருக்குதாங்க இல்லையாங்கிறதுலாம் முக்கியம் இல்லை. உங்களுக்கு என்ன தெரியும், அதை நம்பி தான் உங்கள் நண்பர்கள் சேருகிறார்கள். அதனால் உங்களுடைய நண்பர்களின் நம்பகத்தன்மையை இழந்து விடாதீர்கள் அப்படிங்கிறது தான் என்னோடய குறிக்கோள். அப்புறம் பார்ட் டைம் ஜாப் அப்படிங்கிறது வந்து நிறைய விஷயங்கள் நீங்களே பண்ணலாம். ஈவன் ஒரு பால் விற்கிறது கூட வந்து ஒரு பார்ட் டைம் தான். ஒரு சில நண்பர்கள் எனக்கு தெரிஞ்சு ட்ரிப்ளிகேன் பக்கத்தில் நினைக்கிறேன் ஒரு 5-6 பேர் வந்து ஒரு இடத்த, ஏற்கனவே ஒரு ஃப்ரெண்டோட இடம் அங்கே இருக்குது, அவரோட சேர்ந்து 15-20 மாடுகள் வாங்கி பால் வந்து அதை நாட்டு மாட்டு பால் அப்படின்னு சொல்லி விற்றுட்ருக்காங்க. அது கிட்டத்தட்ட லிட்டர் 100 ரூபா வரைக்கும் விற்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது மாதிரி பார்ட் டைம் ஜாப் அப்படிங்கிறது ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது உலகத்தில் அப்படின்னு. ஈவன் ஒரு பானிபூரி விற்கிறவர் கூட பார்ட் டைம் தான்க்கா, ஏன்னா சாயந்தரம் 3 மணி 4 மணிக்கு மேலே தான், ஏன் 5 மணி 6 மணிக்கு கூட வராங்க, நைட்டு 10 மணி வரைக்கும் விற்றுட்டு போகிறாங்க. பட் என்னென்னா பானிபூரி விற்கிறவங்க எவ்வளோ சுத்தமாக விற்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி அடுத்தது. அது மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிறதுல வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கின்றன. அந்த விஷயங்களை நீங்கள் ஒரு முறைக்கு 2 முறை செக் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர் சொல்கிறார் அப்படிங்கிறதால உங்கள் நண்பர் வந்து நம்பகத்தன்மை உள்ளவர் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் அதில் ஏதாவது தவறு நடந்துட்டு நீங்கள் உங்கள் நண்பரே நீங்கள் சந்தேகப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ஏன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிறது வந்து உங்கள் நம்பரை சார்ந்தது இல்லை. ஏன்னா வேறு ஏதோ ஒரு கம்பெனி அந்த கம்பெனி வந்து லெட்டர்லாம் கொடுத்துருக்காங்க, இப்படிலாம் பணம் கொடுப்போங்கிறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. பட் அந்த மாதிரி லெட்டர் வைத்து கொண்டு கூட நீங்கள் அந்த லெட்டர் வச்சு நீங்கள் என்ன பண்ண முடியும்? நாக்கா வழிக்க முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் ஒருவருக்கு இன்கம் வரலாம், உங்களுக்கு கீழே 200 பேர் சேரலாம், 500 பேர் சேரலாம், 1000 பேர் சேரலாம், 6000 பேர் சேரலாம். அந்த 6000 பேரும் 6,36,36 லட்ச ரூபா வந்து போயிடும் உங்களுக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் எப்படி அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். எந்த ஒரு ஸ்கேம்லையும் மாட்டிக்காதீங்க. மாட்டுறதுக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்கள். இப்பொழுது சமீப காலத்தில் இளைஞர்கள்ட்ட க்ரௌட் ஃபண்டிங் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் வந்துட்டுருக்கு. நான் அதை பற்றி நான் டீட்டெயில் நான் அடுத்த போஸ்ட்டில் போடுறேன். ஏன்னா க்ரௌட் ஃபண்டிங்கில் வந்து எந்தளவுக்கு நம்பகத்தன்மை இருக்குது அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அவங்க வந்து ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதாகவும் அதுலேருந்து நிறைய இன்கம் வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் 1500 ரூபா கட்டினீங்கன்னா 6 மாதத்தில் அது 3000 ஆகுது, 4000 ஆகுது, 5000 ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்கேமும் போய்கிட்டு இருக்கு. அதனால் இதுவும் அந்த ஆன்லைன் டிவி அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து டெய்லி 3 ஆடு பார்க்கணும், 6 ஆடு பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. அதில் வந்து மாதம் வந்து உங்களுக்கு 12,000 ரூபா சம்பளம் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு நீங்கள் 6 பேரை சேர்க்கணும், அந்த 6 பேர் 6 பேரை சேர்க்கணும், அந்த 6 பேர் 6 பேரை சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்கேம் போய்கிட்டு இருக்கு. எல்லாமே மல்டி லெவல் மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் நம்ம ஏமாற்றுகிறவர்கள் ஆரம்பத்திலே பண்ணிட மாட்டாங்க. ஏன்னா இட் வில் டேக் டைம். அது 6 மாதம், 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம் ஆகும். அந்த 3 வருஷத்து அப்போது உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க 1000 பேர் இருப்பாங்க, 2000 பேர் இருப்பாங்க. எல்லோருக்கும் பதில் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வரும். அப்படி வரும்போது மிக ஜாக்கிரதையாக நீங்கள் ஹேண்டில் செய்யணும். அதனால் தயவு செய்து ஆரம்பத்திலே தவிர்த்து விடுங்கள். அந்த மாதிரி பணம் வந்து நீங்கள் என்ன சாதிக்க போகிறீங்க அப்படிங்கிறத யோசிச்சுக்கோங்க. அந்த பணத்தோடு மட்டும் இல்லை, பிரச்சனைகள் வந்ததுன்னா இன்னும் மோசமான ஒரு விளைவுகளை அது அதனால் நம்ம சந்திக்க நேரிடும் அப்படிங்கிறது. ஸோ அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணுவதற்கு முன்னாடி 1008 முறை யோசியுங்கள். யோசிக்காமல் அந்த விஷயத்தையும் செய்யாதீங்க. அது மாதிரி ஏர்ன் மணி ஆன்லைன், மேக் மணி ஆன்லைன் அப்படிங்கிறதெல்லாம் கூட நிறைய ஒரு அதெல்லாம் அதாவது லெஜிட்டிமேட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் யூடியூப்பில் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறோம். பட் இது வந்து நம்ம கண் முன்னாடி தெரியும். பட் என்னென்னா கொஞ்சம் லேட் ஆகும், அவ்வளோதான். பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா யூடியூப்பில் உங்களோட வீடியோவை க்ரியேட் பண்ணி டெய்லி நீங்கள் போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதில் வந்து லட்சக்கணக்கில் இல்லை, கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்களாம் கூட இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு யூடியூப்பில் 50 கோடி, 100 கோடி மாதம் சம்பாதிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஒரு நண்பர் ஆஸ்திரேலியாவில் இருக்கார். இங்கிலீஷில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க. என் பையன் அந்த வீடியோ மணிக்கணக்கில் உட்காந்து பார்த்துட்டு இருக்கான். அப்படிங்கிறதுனால எனக்கு அந்த விஷயம் தெரியும். ஏன்னா அவரோட ஏர்னிங்ஸ் பார்த்தா கிட்டத்தட்ட 40-50 கோடி ரூபா வந்து இந்திய ரூபாயில் அவர் சம்பாதிக்கிறார். உலகம் பூராவும் அவரோட சேனலில் பார்க்குறாங்க அப்படிங்கிறதுனால. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் யூடியூப்பில் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறது வந்து தெரியும். பட் ஏன்னா அதுலேயும் நீங்கள் எந்த அளவுக்கு நம்பகத்தன்மையோடு நீங்கள் வேலை செய்கிறீங்க, எவ்வளோ போஸ்ட் போடுறீங்க, உங்களோட இன்வால்மெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது பொறுத்து மாறும். இங்கே வந்து மதன் கௌரி அப்படிங்கிற ஒருத்தர் நம்பர் 1 யூடியூபராக இருக்கிறார். அவருடைய வருமானம் பார்த்தீங்கன்னா 5-10 லட்ச ரூபா மாதம் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்குது. அது மாதிரி ஜம்ப் கட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பையன் பண்ணிகிட்ருக்காரு, ஹரிகுமார்னு நினைக்கிறேன். அவரும் பார்த்திங்கன்னா அவர் ரீசெண்டாக நிறைய ஒரு பெரிய ஹைட்டுக்கு போயிருக்காரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அதாவது லெஜிட்டிமேட்டாக ஒர்க் பண்ணுறவங்கள பற்றி சொல்கிறேன் நான். ஸோ அதனால் ஒர்க் ஃப்ரம் ஹோமு, ஏர்ன் மணி ஆன்லைன், மேக் மணி ஆன்லைன், ஆன்லைன் ஜாப்ஸ் அட் ஹோம் த்ரூ சீங் ஆன்லைன் டிவி அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள் தயவுசெய்து. உங்களுடைய நம்பகத்தன்மையை தான் அவர்கள் பணமாக்குகிறார்கள் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. நீங்கள் ஒருத்தர் சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு 10 பேர் சேர்ந்த மாதிரி. ஏன்னா நீங்கள் 10 பேரை சேர்த்து விடுறீங்க, அந்த 10 பேர் வந்து 100 பேரை சேர்த்து விடுறாங்க, அந்த 100 பேர் 1000 பேரை சேர்க்கிறார்கள், 1000 பேர் 10000 பேர் சேர்க்கிறார்கள். இது எல்லாமே ஒரு நாள் பிரச்சனை வரும்போது உங்களை நோக்கி தான் கை காட்டுவார்கள். அந்த கம்பெனிக்காரன் எங்கேயா ஓடி போயிடுவான். ஸோ அதனால் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். உங்களுடைய நம்பகத்தன்மை மீதான ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு நீங்கள் மிக ஜாக்கிரதையாக இதை கையாள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய விஷயங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.